ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. நம்ம வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமைனாலே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்துடுங்க. இந்த முருகன் வழிபாட்டில் ஒரு சிலர் ஒரு ஒரு வழிபாடு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. சிலர் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையான வெற்றிலை தீபம் போடுவீங்க, சிலர் வந்து செவ்வாய்க்கிழமையான பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பீங்க, இன்னும் சிலர் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த சித்தர்கள் குறிப்பில் வந்து சொல்லப்பட்ட இந்த விஷயம் என்னென்னா, மூணு வாரத்தில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களே போதுமானதுங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபாடுங்கிறது பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து கடன் ரீதியாக செய்ய போகிறீங்க, நீண்ட நாட்களாக நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்குது, எனக்கு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். தொழில் ரீதியாக பண்ண போகிறீங்க, ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை வந்து பண்ணுங்கள். ஏன்னா தொழிலுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. அதுவும் முருகனுக்கு வியாழக்கிழமை தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில, நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்து நான் சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம் இது. நீங்கள் வந்துட்டு தொழிலுக்கு பண்ணுறீங்க, ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டமாக இருக்குது, ஒரு முடிவு வராத ஒரு விஷயமா இருக்குன்னா முருகனுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடு செய்ய போகிறவங்க ஒன்றா காலையில் நீங்கள் செய்யலாம். காலையிலங்கிறது உங்களோட டைமிங் தான். சிலர் வந்துட்டு இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முகம் கைகால் கழுவிட்டு இந்த வழிபாடை பண்ணலாம். இன்னும் சிலர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம் 6:30 மேலே கூட நீங்கள் இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த வழிபாடு செய்ய போகிறவங்க கண்டிப்பாக அன்னே நாள் முழுக்க நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. தீட்டு இல்லாமல், அதாவது பீரியட்ஸ் இல்லாமல் ஆகாமல் இந்த வழிபாடுங்கிறத செய்யணும். சிலருக்கு வந்து டவுட் என்ன வருதுன்னா, சிஸ்டர் நான் வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் பெட்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கோம், நாய்க்குட்டியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து முட்டையாச்சும் நாங்கள் செஞ்சு வைக்கணும், அதுவும் நான் என் கையால் தான் செஞ்சு வைக்கணும், வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லா ஜீவன்களுக்கு உணவுங்கும் போது அது நம்மளை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நான்வெஜ்ஜே செஞ்சு கொடுத்தாலும் வந்து தப்பு கிடையாது. சிலர் வந்து அந்த தொழிலையே இருப்பீங்க, நான்வெஜ் எல்லாம் கடையெல்லாம் வச்சுருக்கவங்க, மீன் கடை கறிக்கடை வச்சுருக்கவங்களாம் அதை தொழிலே செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து சுவாமியை கும்பிடாமல் அதை செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கறிக்கடையிலே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் போனாலும் ஒரு தீபம் வச்சு சாமியை கும்பிட்டு தான் அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களோட தொழில், அதனால் தொழில் வேறு இது வேறு. ஸோ வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வீட்டில் இருக்க வாயிலா ஜீவன்களுக்கு வந்து உணவு கொடுக்குறீங்க, இல்லை வீட்டில் வந்து ஏதாவது பேஷன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, டெய்லி ஒரு முட்டையாச்சும் சாப்பிட்டே ஆகணுங்கிற கண்டிஷனில் சில பேஷன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுத்துக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. வழிபாடு பண்ணுற நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும், சரிங்களா? அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்னைய நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், இதுதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா? கல்லுப்பு வந்து ரொம்ப நல்லது. கல்லுப்பு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தூளுப்பு எடுத்துக்கலாம், சால்ட்டுப்பு வந்து பயன்படுத்திக்கலாம். பட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கல்லுப்பே வந்து பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க, இது எதுவுமே இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. அது மேலே மஞ்சள் இருக்கு இல்லைங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில், சரிங்களா, பார்க்குறக்கு ஒரு பிரமிடு மாதிரியான இந்த இதை வந்து வரைஞ்சிக்கணும், சரிங்களா? இப்படி பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்கு மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். மஞ்சளால் இப்படி வரைஞ்சி வச்சுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு அது காற்றுல பறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு தட்டோ வாழை இலையோ ஏதாவது ஒன்று மேலே வச்சு இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி வந்து மஞ்சளால் அப்ளை பண்ணிவிட்டு இதற்கு நடுவில் நீங்கள் சொன்னலைங்களா கல்லுப்பு, நான் சொன்னலைங்களா, அந்த கல்லுப்பை வந்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எப்படி எடுக்கணும்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இருந்தாலே போதும். அதை வந்து நல்லா குமிச்சு வைக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்க பாருங்கள், நிறச்சி வைப்போம் தெரியுங்களா நம்ம, அந்த மாதிரி நிறச்சி நம்ம எடுத்துக்கணும். அதுவுமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரு பிரமிடு ஷேப்பில் நல்லா நிறைஞ்சிருக்க மாதிரி கல்லுப்பை வந்துட்டு அந்த மஞ்சளுக்கு நடுவில் சென்டரில் வந்து நம்ம வைக்க போகிறோம்.
வச்சுட்டு இந்த கல்லுப்பெல்லாம் நீங்கள் வைக்கும் போதும், இந்த மஞ்சளால் இப்படி நீங்கள் வரையும் போதும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்கள் வரையும் போதும், உங்கள் மனசில் முருகங்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. நீண்ட நாட்களாக எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் போராடிட்டுருக்கீங்க, கடன் விஷயமா இல்லை ஒரு வேலை விஷயமா, எதெல்லாம் உங்களுக்கு கேட்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் எவ்வளவு விஷயம் வேணாலும் உங்கள் மனசில் இருக்க விஷயத்த நீங்கள் தாராளமாக மனசு விட்டு எனக்கு செய்யப்பா கொஞ்சம் கருணை காட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ மனசு விட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ முருகன்கிட்ட கேட்டாச்சா? கேட்டுட்டு அந்த ட்ராயிங் அப்படியே வரைஞ்சிருங்க. அந்த கல்லுப்பை நடுவில் வைக்கும் போது கூட நம்ம மனசில் நான் மனசார இதை செய்கிறேன், எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்லுப்பை சென்டரில் வைங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னா நெய் தீபம் வந்து நம்ம வைக்க போகிறோம், சரிங்களா? நெய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. அந்த கல்லுப்பு மேலே நெய் தீபம் நம்ம வைக்கணும், அதாவது சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த தீபம், சரிங்களா? ஏன்னா தீபம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. சிலர் வந்துட்டு கிழக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளோட முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம தீபம் வைக்கிறோன்னா அந்த தீபத்தோட முகம் வந்து நம்ம முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். பட் இந்த தீபம் வந்துட்டு தீபத்தோட முகம், அதாவது அந்த ஒளி வந்துட்டு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கணும். முருகனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா முருகனை பார்த்த மாதிரி இந்த தீபம் வைங்க. உங்களுக்கு பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த தீபம் வந்து வைக்கணும். இப்படி வந்து வச்சுருங்க. இந்த தீபம் ஒரு 25 நிமிஷம் அணையாமல் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 நிமிடம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு பண்ண போகிறீங்க, காலையிலையாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி, இந்த தீபம் 25 நிமிஷம் அணையாமல் இருக்கணும். அதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த 25 நிமிஷமும் முருகனோட எந்த நாமத்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓம் சரவணபவ சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முருகா போற்றி அப்படிங்கிறத சொல்லலாம். என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ முருகனோட நாமத்தை அந்த 25 நிமிஷமும் சொல்லிட்டுருங்க. இந்த தீபம் வச்சுட்டு முருகனோட எந்த நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. அதிகபட்சம் 3 வாரத்துக்குள்ளே இது ரிசல்ட் கொடுத்தே தீரும். ஏன்னா சித்தர்கள் குறிப்பில் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம சின்ன விஷயத்த செஞ்சாலும் சரி, யாராவது சொல்லி செஞ்சாலும் சரி, என்ன விஷயம் செய்கிறோமோ அதை நம்பிக்கையோட முழு மனசோட கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது நடக்கும், சரிங்களா? இப்படி வந்து செய்யுங்க. இந்த 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த தீபத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அந்த கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. உங்கள் வீட்டு ஸ்ரிங்க்லேயே நீங்கள் தண்ணியில் கரைச்சி விடுங்க. தண்ணியில் கரைச்சி விடும்போதும் உங்கள் மனசில் என்ன என்ன இருக்கோ, அது என்ன நடக்கணும்னு நீங்கள் வேண்டிட்டு செஞ்சீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்லுப்பை கரைச்சி விடணும். அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக தான் இருக்குன்னா அது ஒரு தண்ணியில் கலந்து வாசலில் தெளித்து விடுங்க. வீட்டுக்கு வெளியே செடி இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு ஊற்றி விட்டுருங்க. இவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், இதே வழிபாட்டை ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செய்கிறவங்க பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் முருகன்கிட்ட கேட்கலாம். பர்டிகுலராக தொழிலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, தொழிலில் வந்து நஷ்டமாகுது, தொழில் ரீதியாக பண்ண போகிறீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்துட்டு நான் சொன்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.